நம்முடைய அந்தமான் தீவுகளில் வங்காள விருகுடாவிலே இருக்கிற அந்தமான் தீவுகளில் மாந்தகுலம் படைக்கப்பட்டு சின்னாளில் அவர்கள் கட்டுப்பாட்டையும் ஒழுக்கத்தையும் தவறவிட்டார்கள். கோபமுற்ற கடவுளான புலுகா உலகை உலகத்தினுடைய நில மனத்தையும் நீரிலே மூழ்கடிக்க வெள்ளத்தை ஏவிவிட்டார். புலுகா வசித்த சாடல் சிகரம் தவிர்த்து அனைத்தும் நீரில் மூழ்கியது. எல்லா உயிரினமும் அழிந்தன. இரண்டு ஆண்களும் இரண்டு பெண்களுமே தப்பினார்கள். ஒரு படகில் இருந்ததால் அவர்கள் பிழைத்தார்கள். வெள்ளம் வடிந்து அவர்கள் கரை சேர்ந்தாலும் மிகவும் பரிதாபத்துக்குரிய நிலையிலே இருந்தார்கள். அவர்களுக்காக இறங்கி கடவுளான புலுகா பறவைகளையும் விலங்கினங்களையும் மீண்டும் படைப்பாற்றல் செய்தார். ஆயினும் உலகில் நெருப்பு இல்லாமல் இருந்தது. மக்களினுடைய நண்பனான ஆவி ஒன்று மீன் கொத்தி பறவை வடிவமெடுத்து கடவுள் புலுக்கா வசம் இருந்த நெருப்பில் சிறு பொறிகளை திருட முனைந்தது. அப்படி அவசர அவசரமாக திருடுகிற போது தவறவிட்டு அந்த தீப்பொறி கடவுள் மீதே பட்டுவிட்டது. அந்த தீப்பொறியை மீன்கொத்தி மீதே திரும்ப வீச கடவுள் முற்பட்டார். குறி தவறி இரண்டு ஆண் இரண்டு பெண்களான அந்த நால்வர் அணி மீது அந்த நெருப்பு பொறி பட்டது. நால்வரும் கடவுளை எப்படி கொல்வது என்று சதி திட்டம் தீட்டிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் முன் நேருக்கு நேர் தேன்றிய கடவுள் முறை தவறிய மனிதர்கள் கட்டுப்பாடு தவறியதால்தான் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை நினைவூட்டி இன்னொரு முறையும் பிழை செய்தல் கூடாது என்று அறிவுறுத்தி மறைந்தார். கடவுளும் மனிதரிடம் நேரடியாக பேசியது அதுவே கடைசி முறை என்று அந்தமான் நிக்கோபார் பகுதியிலே இருக்கக்கூடிய கதைகள் சொல்லுகின்றன. இந்த கதைகள் நம் கடற்கோளை ஏன் பைபிள் கூறுகிற பெருவெள்ளத்தை நினைவூட்டவில்லையா? ஒன்றாக இருந்தது உலகம். உலக மக்களிடத்திலே உலவுகிற கதைகளும் நம்பிக்கைகளும் இந்த உண்மையை உரத்து சொல்கின்றன. இந்தியா எங்கும் வாழ்ந்தவர்கள் தமிழர்கள். மொழி மாறுபாட்டால் வடக்கே வாழ்வோர் வேற்றினத்தார் என்று நமக்கு தோன்றுகிறார்கள். பீகார் காரணம் தமிழனே, நாகாலாந்தினுடைய நாகா வம்சமும் தமிழரே. இதை மறைத்தும் பொய்யும் புழுகும் புனை கதையுமாக தமிழர் வரலாற்றை வேண்டுமென்றே ஒரு கும்பல் இந்த நாட்டிலே இட்டுக்கட்டி கட்டுக்கதைகளை அவிழ்த்து விடுகிறது.